சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி சுவாமியினுடைய நல்லாசிகள், ஆசீர்வாதங்கள், நல்வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு பிப்ரவரி மாத கடகராசிக்கான பிப்ரவரி மாத ராசி பலன். பிப்ரவரி மாதம் கடகராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, கடகராசி அன்பர்களே, பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அனுகூலமான மாதமாக அமைகிறது. கடந்த காலங்களில் இருந்து வந்த அந்த கடன் பிரச்சனை சம்பந்தப்பட்டது, தொழில் பிரச்சனை சம்பந்தப்பட்டது, தொழில இருந்து வந்த சங்கடங்கள், தொழில இருந்து வந்த மறைமுக எதிரிகள், இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ரொம்ப அனுபவப்பட்டிருப்பீர்கள். அதனால ஹெவி லாஸ் வந்திருக்கும். அது சம்பந்தம் அது அந்த சுவடுகள் எல்லாம் மறையும் விதமாக இனி கடகராசிக்கு வருங்காலம் சிறப்பான எதிர்காலமாக அமையப் போகிறது. உங்களுடைய ராசியை உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார். ராசிக்கு ஏழாம் இடத்திலே சனியும் குருவும் அமர்ந்திருக்கிறார்கள். கடகராசி என்பவர் மத்த எல்லா ராசிக்கும் ராசிநாதனை வச்சு பதில் சொல்லலாம், ராசி பலனை சொல்லலாம். ஆனா கடகராசிக்கு மட்டும் ராசிநாதனை வைத்து பலன் சொல்வது கடினம். அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி என்பர்களே, இனி வரும் காலம் உங்களுக்கான நல்ல எதிர்காலமாக அமையும். நீண்ட காலமாக தொழில இருந்து வந்த பிரச்சனைகள், தொழில இருந்து வரக்கூடிய தடைகள், தொழில இருந்து வரக்கூடிய முதலீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடமான பொருட்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல கடன் பிரச்சனை, கடன் சுமை. ஒரு பெரிய மிஷின் வாங்கிட்ட சமயம் அதுக்கு இஎம்ஐ கட்டணும், ஒரு இடம் இருக்க சமயம் அதை வாங்கிட்ட அடமானம் வச்சிருக்க அதை மூக்கணும். இந்த மாதிரி சொல்லக்கூடிய தொழில இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள், தொழில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், கடன் சுமைகள், இவையெல்லாம் குறையக்கூடிய மாதமாக, படிப்படியாக குறையக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் கடகராசிக்கு அமைகிறது என்ற நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த பிப்ரவரி மாத ராசி பலனை ஆரம்பிப்போம். தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, கடகராசி என்பர்களே, தொழில்துறையை பொறுத்தவரையில் தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும். தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இதன் இத்தனை நாளா தொழில இருந்து வந்த தடைகள் விலகும். ஏன்னா ஏகப்பட்ட தடைகளை இந்த கடகராசி அன்பர்கள் சந்தித்திருப்பார்கள். அந்த தடைகள் எல்லாம் படிப்படியாக விலகும். நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக தொழில்துறையை பொறுத்தவரையில் தொழில வர்த்தகம் நன்றாக இருக்கும், பிசினஸ் நன்றாக இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், வரவு செலவு நன்றாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய விஷயங்கள் நன்றாக, டிரான்சாக்ஷன் நல்லபடியாக நடக்கும். குறிப்பாக சொல்லணும்னாக்கா, இந்த ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், இந்த ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையும். ஏற்கனவே ஒரு பணம் அதிகமாக கொடுத்துருக்க சாமி, அந்த கொடுத்த இடத்துல எங்களுக்கு பணம் திரும்புமா அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, கொடுத்த பணம் திரும்பக்கூடிய மாதமாக, பார்ட் பேமெண்டாக கொஞ்சம் கொஞ்சம் வரவே வராதுன்னு நினைச்சிருந்த பணம் கூட இந்த மாதம் மீண்டும் திரும்பக்கூடிய மாதமாக கடகராசிக்கு அமைகிறது. தொழில்துறை நன்றாக இருக்கும்னு சொல்லியிருந்த அதே போல தொழில இருந்து வரக்கூடிய மறைமுகமான எதிரிகள், தொழில மறைமுக எதிரிகள்லாம் கூடயே வேலை செஞ்சுட்டு இருப்பா, ஆனா அவன் வந்து வேறொரு இடத்துல போயிட்டு உங்களுக்கு எதிராக கனெக்ஷன் வச்சிருப்பான், உங்களை பத்தி தவறான விஷயங்களை எடுத்து சொல்லுவான், அது ஒரு விதமான எதிரி. அல்லது உங்களுக்கு வர வேண்டிய அங்கிருந்து ஒரு எந்த கம்பெனியில உங்களுக்கு ஆர்டர் வரணுமோ, பையர்ஸ் அந்த பையர்ஸ்டே போய் தவறாக சொல்லக்கூடியவர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள். அது கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். இப்ப இந்த மாதிரி எந்த விதமான எதிரிகள் இருந்தாலும் அந்த எதிரிகள் எல்லாம் மறைந்து போகக்கூடிய அற்புதமான மாதமாக, அந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக, மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமைகிறது. தொழில்துறை நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும். அது எந்த விதமான பிசினஸ் ஆக இருந்தாலும் சரிதான், சிறப்பானதாக இருக்கும். அதே போல பங்குச்சந்தை சம்பந்தப்பட்டது, ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு உயர்வை தரும். நான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல முதலீடு செய்யலாமா சாமி, அதில் அல்லது வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா சாமி, கடகராசி அன்பர்களுக்கு சிறப்பானதாக இருக்கிறது. ஆனாலும் ஒரு முறை உங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்து அதற்கான நல்ல நேரம் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் நீங்க முதலீடு செய்வது சிறப்பானதாக இருக்கும் கடகராசி நேயர்களே. அதே போல வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கடகராசி நேயர்களே,
வேலை வாய்ப்பு சிறப்பானதாக இருக்கும். நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். ஏற்கனவே நான் ஒரு கம்பெனியில வேலை செஞ்சிருந்த சாமி இந்த மாதம் அந்த கம்பெனியில என்ன கூப்பிடுவாங்க, ரீகால் பண்ணுவாங்களா? ஏற்கனவே ஒரு கம்பெனியில வேலை செஞ்ச சாமி அந்த வேலை பறி போயிடுச்சு, எனக்கு அதே கம்பெனி தான் வேணும் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி அன்பர்களும் இருக்கிறார்கள். வேணா சாமி, அந்த கம்பெனி வேணா, திரும்பவும் அங்க போனா எனக்கு ஒரு மரியாதை இருக்காது, அதனால அந்த கம்பெனி வேணாம், ஆனா அந்த ரேங்க் அந்த சேலரி எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்கக்கூடிய கடகராசி அன்பர்களும் இருக்கிறார்கள். அப்ப நீங்க கடக ராசியாக இருந்தாலும் சரிதான், கடக லக்னமாக இருந்தாலும் சரிதான், அதே போல மகர லக்னமாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்பு உண்டு, வேலை வாய்ப்பு கிடைக்கும், புதிய வேலைகள் கிடைப்பதற்கான அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது கடக ராசி நேயர்களே. ஏழாம் இடத்திலிருந்து குருவும் சனியும் பார்ப்பதனாலே தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அதுவும் பத்துக்குடிய செவ்வாய் பகவான் பதினோராம் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார், பத்துக்குடையவன் பதினோராம் வீட்டிலே லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்ற ஒரு காரணத்தினால் அங்கிருக்கக்கூடிய ராகு அவரும் இந்த குருவுடைய பார்வையினாலே அந்த குருவும் செவ்வாயும் உங்களுக்கு நன்மையை செய்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசின்களே வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல அற்புதமான வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய மாதமாக இது அமைகிறது. எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கடகராசி என்பவர்கள் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய தொழிலில் செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வம்பு வழக்கு, அதாவது ஏதேனும் ஒரு தொடர்போ வழக்கு சம்பந்தப்பட்டதோ, அந்த ஆர்கியுமெண்ட் சம்பந்தப்பட்டது, பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்குமே, ஆனால் அந்த விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்கும், ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, அரசாங்க வேலை செய்யக்கூடியவர்கள், அரசாங்க உத்தியோகம், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதாவது அந்த டெண்டர் எடுக்கக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்ட் எடுத்து கான்ட்ராக்ட் வேலையெல்லாம் எடுத்து செய்யக்கூடியவர்கள், இப்ப இவர்களுக்கெல்லாம் கூட பிப்ரவரி மாதம் சிறப்பை தரும். அவசரமா உங்க வேலையை வந்து முடிச்சு உங்களுக்கான பேமெண்ட் எல்லாம் வரக்கூடிய, ஒரு மூணு மாசமா நாலு மாசமா பேமெண்ட் பெண்டிங்ல இருந்தா கூட இதை வந்து நல்லபடியா முடிச்சு வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது. புதிய வேலை கிடைக்குமா சாமி, ஒப்பந்தம் போடலாமா சாமி, நான் மட்டும் நீங்க யோசிச்சுக்கணும், ஆனா முடிச்சுட்டா சாமி பில்லை கொடுத்துட்டு எனக்கு பணம் வருமா அப்படின்னு கேட்டாக்கா, அந்த அரசாங்க ஒப்பந்தம் செய்யக்கூடிய கான்ட்ராக்ட் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கொடுத்த பணம் அல்லது வரவேண்டிய பணம், கொடுத்த பணமோ வரவேண்டிய பணமோ உரிய நேரத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து சேரும், வரவேண்டிய பணம் வந்து சேரும் கடகராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, சினிமா துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையில இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. ஏற்கனவே இருந்த அந்த தொழில, உங்க தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும், அதே போல எதிர்பாராத சில விஷயங்கள் எல்லாம் உங்க கடகராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் உங்களுடைய அனுபவங்களாக நடந்திருக்கும், எதிர்பாராத விஷயங்கள் நிறையவே உங்க விஷயத்தில் நடந்திருக்கும், அதெல்லாம் மறக்கும் விதமாக அல்லது மறைக்கும் விதமாக சினிமா துறையில் கடகராசி அன்பர்களை பொறுத்தவரை, கடக ராசியாக இருந்தாலும் சரிதான், கடக லக்னமாக இருந்தாலும் சரிதான், மகர லக்னமாக இருந்தாலும் சரிதான், மறைக்கவும் மறக்கவும் வேண்டும் என்பதைதான் காலம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கும். ஒன்னு மறைக்கணும், அப்படி இல்லைன்னா மறக்கணும், இந்த இரண்டு விஷயத்தில் நீங்க செஞ்சாதான் ஃபியூச்சர் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க அடி எடுத்து வைக்க முடியும். அப்ப சிறப்பான எதிர்காலம் சினிமா துறையை பொறுத்தவரையிலே சிறப்பான எதிர்காலத்தை நோக்கி முதல் படி எடுத்து வைக்கக்கூடிய காலமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கிறது, அனுகூலமாக உள்ளது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கடகராசி நேயர்களே, அரசியலை பொறுத்தவரையில் அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள், ஏற்கனவே புதிய உங்களை விட உயர்ந்த போஸ்டிங்ல, ஹையர் போஸ்டிங்ல இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களோட தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும், அவங்க உங்களை நம்பி ஒரு புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் கடகராசி என்பவர்களுக்கு அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும்,
பொறுப்புகள் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் எனக்கு போஸ்டிங் கிடைக்குமா சாமி நான் இந்த வார்டில் இருக்கேன் நான் வந்து ஒரு வாரிய தலைவராக இருக்கேன் நான் ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கேன் அப்ப எனக்கு பொறுப்புகள் வந்து சேருமா அப்படின்னு கேட்டா கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இது பொறுப்பு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய மாதமாக இருக்கும் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான மாதம் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னு சொன்னாக்கா கட்டுமான தொழில் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவர்கள் பில்டர் சம்பந்தப்பட்டவர்கள் ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் ப்ளூ மெட்டல்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கடகராசி நண்பர்களே ப்ளூ மெட்டல்ஸ் தொழில் பொறுத்த இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் இனி வருங்காலம் உங்களுக்கான மாதமாகவே அமைகிறது இந்த மாதத்தில் இருந்து வியாபாரம் அதிகரிக்கும் அது அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ப்ளூ மெட்டலுக்கு டிமாண்ட் அதிகமாகவும் உடைய வரவு செலவு அதிகரிக்கும் விற்பனை அதிகரிக்கும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் சிறப்பான வியாபாரம் இருக்கும் அதே போலதான் மருத்துவர்களை பொறுத்தவரையிலே கடகராசி கடக லக்னமாக இருந்தாலும் சரிதான் கடகராசியாக இருந்தாலும் சரிதான் மருத்துவர்களை பொறுத்தவரையிலே சிறந்து விளங்குவார்கள் தேவையான அளவுக்கு பணப்புழக்கம் இருக்கும் வேலை வாய்ப்புகள் ஆகட்டும் அரசாங்க வேலைக்கு ஒரு எம்எஸ் படிக்கிற சாமி நான் ஒரு அரசாங்க வேலைக்காக நான் ட்ரை பண்றேன் முயற்சி செய்யலாமான நிச்சயம் இந்த மாதம் நீங்கள் முயற்சி செய்யலாம் அதுக்கான செலவுகளையும் செய்யலாம் பிப்ரவரி மாதம் கடகராசி மருத்துவர்களுக்கான மாதமாக அமைகிறது நன்மை செய்யக்கூடிய மாதமாக அமைகிறது அதுக்கு அடுத்தபடியா கணவன் மனைவி ஒற்றுமை இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களே நிச்சய நல்ல முன்னேற்றம் இருக்கும் உறவு முறைகளிலே மேம்படும் தம்பதிகளிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்பு விலகும் அவங்க இடத்துல இருந்து வந்த இடர்பாடுகள் விலகும் அதே போல பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல அந்த கணவன் மனைவி இருவிடத்தில் ஏதேனும் இடுதோஷங்களோ வைப்பு தோஷங்களோ இடுதோஷங்கள் மந்திரமாந்திரிகங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட உரிய பிராயசித்தங்கள் பரிகாரங்கள் மூலமாக அதை விலக்கிக் கொள்ள வேண்டும் இப்ப செஞ்சா அது விலகுமா சாமினா இது அதுக்கான காலம் இப்ப அதுக்கான பரிகாரத்தை செய்வீர்களே ஆனால் உடனடியாக அது விலகிவிடும் அப்ப ஒற்றுமை மேலோங்கும் அதே போலதான் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் கடகராசி நேயர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது நீண்ட நாட்களாக இதற்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் தம்பதிகள் உரிய பிராயசித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும் சோ எப்படி பார்த்தாலும் பிப்ரவரி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு சிறப்பை தரக்கூடிய நன்மையை செய்யக்கூடிய மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த மாத ராசிப்பலர் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி